தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயன்றதாக எழுந்த குற்றச்சாட்டிற்கு பாஜக பதிலடி கொடுத்துள்ளது. மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் விரைவில் சிறைக்கு செல்வார் என கூறி 7 எம்எல்ஏக்களிடம் பாஜக பேரம் பேசியதாக ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியிருந்தது. இதற்கு அம்மாநில பாஜகவின் துணைத் தலைவர் பதிலடி கொடுத்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரவிந்த் கெஜ்ரிவால் பொய் சொல்கிறார், இதையேதான் 7 முறை செய்திருக்கிறார். யார் அவர்களை தொடர்பு கொண்டார்கள், எங்கு சந்திப்பு நடந்தது என எதையும் யாரும் கூறவில்லை. வெறும் பொய்களை மட்டும் கூறிவிட்டு ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலின் கூட்டாளிகள் சிறையில் இருக்கிறார்கள். அமலாக்கத்துறை சம்மனை அவர் தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார். ஏனென்றால் அமலாக்கத்துறை கேள்விகளுக்கு அவரிடம் பதில் இல்லை என்று தெரிவித்தார்.